இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜப்பானில் டோக்கியோவில் ரிக்ஷா சர்வீசஸ். இந்த ரிக்ஷா சர்வீஸ் வந்து ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய கண்ட்ரீஸில் இருந்தது, பட் இப்போ வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கே ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸில் இந்த ரிக்ஷா சர்வீஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ரைடுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். அண்ட் இந்த ரிக்ஷா அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு தான், ஜின் ரிக்ஷா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கும் அண்ட் ஒரு ஃபன்னாக தான் இந்த ரைடு வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிக்ஷாவில் பயணித்த அனுபவம் எனக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து ரிக்ஷாவில் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க.